கட்டி வெந்து போயிருக்க பார். என் கார்த்திக், ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இல்ல அனிதா கிட்ட சொன்னா அவ வந்து செஞ்சு கொடுக்க போறா. இப்படி கை கால ஊத்திக்கிட்டு இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கௌரவம் பாக்குறீங்கப்பா. கார்த்திக், நான் சொல்றது கேளு. நீ தனியா இருக்கிறது எனக்கு சரியா படல. ஒரு பத்து நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து இருப்பா. இத நான் முதல்லயே செஞ்சிருக்கணும். இல்ல ஆண்டி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு எந்த சிரமமும் இல்ல. நான் சமைக்கிறதுல உனக்கு ஒரு வாய் சாப்பாடு போட போறேன், அவ்வளவுதானே? வேண்டாம் ஆண்டி, மறுத்து பேசாத. எங்க மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா என் பேச்ச தட்டாம எந்திரிச்சு வா. எந்திரி போய் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. போ. அம்மா, சாப்பிடுப்பா. எதுக்குப்பா குச்சப்படுற? இதுவும் உன் வீடு தானே, சாப்பிடு கார்த்தி. நான் வேணா அள்ளி தட்டுமா? நீ சாப்பிடுப்பா, நான் ஆஃப் பண்ணிட்டு வரேன். கார்த்திக், சாப்பிடு. சின்ன பைய பாவம் சமைக்கிறன்னு கையில சுடு தண்ணிய ஊத்திக்கிட்டான். அங்க தனியா இருந்தானா அண்ணன் ஞாபகமாவே இருக்குதான். அதான், ஒரு பத்து நாள் இங்க இருந்தான்னா அவன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். அதனாலதான் உங்ககிட்ட கூட கேட்காம அவன் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். கார்த்தி மேல எனக்கு மட்டும் பாசம் இல்லையா என்ன? அனிதாவுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கிற இந்த நேரத்துல அதான் யோசிக்கிறேன். முன்ன பின்ன தெரியாத பையனா? சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவன் தானே? முகூர்த்த புடவை வாங்கணும், உனக்கு புடவை பிடிச்சிருக்கான்னு பாரு. என் பையன் தான் செலக்ட் பண்ணா. அப்படியே அனிதாவோட அளவு பிளவுஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். புடவை வாங்க நீயும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கடைசி எக்ஸாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். புடவை ரொம்ப நல்லா இருக்குங்க அனிதா. அந்த அளவு ஜாக்கெட் எடுத்துட்டோமா? அண்ணா வரலீங்களா? அவருக்கு எங்கெங்க நேரம் கிடைக்குது? பிசினஸ் எல்லாத்துக்கும் நான் தான் அலைய வேண்டியது. அது அனிதா ஃபர்ஸ்ட் இயர் படிச்சப்போ எடுத்த போட்டோ. ஓ, பக்கத்துல இருக்கிறது என் ஃப்ரெண்டோட பையன். அப்படியா? வெரி நைஸ். நாங்களே ரெண்டு மூணு தடவை வந்துட்டோம். நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வரப்போறீங்க? சீக்கிரமே வரங்க. அப்ப நாங்க கிளம்புறேங்க, நிறைய வேலை இருக்கு. ஐயோ, அதெல்லாம் முடியாது, சாப்பிட்டுட்டு தான் போனோம். இல்ல அங்கிள், இருக்கட்டும், நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டுறோம். எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம்? போயிட்டு வரேங்க. வாங்க. வரேம்மா. வரேன்.
மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அடிக்கடி யாராவது வருவாங்க போவாங்க, யாரும் எதுவும் நினைச்சிடக்கூடாது இல்ல. கவலைப்படாத தைரியமா போய் சொல்றா, உனக்கு நாங்க இருக்கோம். பத்திரிக்கை டிசைன் ரொம்ப நல்லா இருக்குங்க. கார்த்தி எங்க போயிட்டான்? அவன் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு போனான். அனிதா, ஸ்டவ்ல காஃபி வச்சிருக்கேன், சூடு பண்ணிட்டு வந்து அப்பா கொடு. அவகிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு நானே போறேன். இந்தாங்க காஃபி. கார்த்திய மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி இந்த பத்திரிகையை வேற காட்டிட்டு வர சொல்லணும். இப்ப கல்யாணம் பண்ற நிலைமையில இல்லைன்னு நான் அன்னைக்கு சொன்னேன். அவன் தான் அதை இதை சொல்லி தலையாட்ட வச்சிட்டான். இப்ப இருக்கிற பணத்தை வச்சு பாதியை தான் சமாளிக்க முடியும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? மாப்பிள்ளை வீட்டுல கொஞ்சம் அவகாசம் கேட்டு பாதி சீர கொஞ்சம் நாள் கழிச்சு செய்யலாமே. அவங்களா எதையும் கேட்கல, நாமளாதான் செய்யறோம்னு ஒத்துக்கிட்டோம். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அதுக்காக மானத்தை இழக்க முடியுமா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. தம்பி சம்பந்திக்கு சொந்தங்களா? இல்ல சார், ஃபேமிலி ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து அங்கதான் இருக்கேன். அப்படியா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சம்பந்திட்ட சொல்லிடுங்க. சரி சார், அப்ப நான் வரேன் சார். வாங்க. வரேன் சார். அனிதா நீயும் சாப்பிடுவா. எனக்கு வேண்டாம். சாப்பிடுங்க, ஏன் உட்காந்துட்டே இருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, உங்களை பார்த்தாலே தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. நான் ஒண்ணு சொன்னா யாரும் என்ன திட்டக்கூடாது. சஸ்பென்ஸ் வைக்காம என்னன்னு சொல்லுங்க. வாங்கிட்டேன். என்னது, வேலையை விட்டீங்களா? என்னங்க சொல்றீங்க? எதுக்கு திடுத்துப்புனு இப்படி பண்ணீங்க? விஆர்எஸ் கொடுக்கற அளவுக்கு அப்படி என்ன அவசியம்? அவசியம் இருக்கிறதுனாலதான் செஞ்சேன். அனிதா கல்யாணம் எந்த குறையும் இல்லாம ஜாம் ஜாம்னு நடக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாதமா, உனக்கு சாப்பாடு போடாம விட்டுற மாட்டேன். இந்த வேலை இல்லைன்னா வேற வேலைக்கு போறேன். எனக்கு வேலை முக்கியம் இல்ல, என் பொண்ணு கல்யாணம் தான் முக்கியம். எனக்கு நிலைமையில விட்டுட்டு போறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நல்ல வேலையை தேடிக்கோ. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் வாழ்க்கையில பொறுப்பு வரும். அங்கிளும் இல்ல, இனிமே நீ தனியா இருக்கிறது சரியில்லை. அதான் சொன்னேன். சரி கார்த்திக், பா போலாம். ஹலோ சார். அவங்களை உள்ள அனுப்புங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் உங்களை உள்ள வர சொல்றாங்க.